ஈரோடு மாவட்டம் சோலாரில் 63.50 கோடி மதிப்பீட்டில் அமைய உள்ள விமான வடிவிலான புதிய பேருந்து நிலையம் மாதிரி வரைபடம் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாநகர பகுதியில் தற்போது சுதந்திர தின வெள்ளி விழா பேருந்து நிலையம் தினமும் 4,100 பேருந்துகள் வந்து செல்கின்றன. மாநகரின் மையப்பகுதியில் இந்த பேருந்து நிலையம் அமைந்துள்ளதால் நகரில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதையடுத்து ஈரோட்டில் 2 புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்க அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. இதில் முதற்கட்டமாக ஈரோடு அடுத்த கரூர் சாலையில் உள்ள சோலாரில் 23 ஏக்கர் பரப்பளவில் 63.50 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க அரசாணை வெளியிட்டது. இதையடுத்து சோலாரில் விமான நிலையம் போவதைப் போல அமைக்கப்பட உள்ள புதிய பேருந்து நிலையத்தின் வரைபடத்தில் வெளியிடப்பட்டது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்ததாவது, சோலார் புதிய பேருந்து நிலையத்தில் மதுரை, கரூர், திருச்சி, திருநெல்வேலி, நாகர்கோவில் போன்ற தென் மாவட்டங்களில் பேருந்துகள் வந்து செல்வதற்கு அமைக்கப்பட உள்ளது. இந்த பேருந்து நிலையம் விமான நிலையத்தின் தோற்றத்தை போல அமைக்கப்படுகிறது. அதற்கு மாதிரியான வரைபடமும் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய பேருந்து நிலையம் ஒரே நேரத்தில் 63 பேருந்துகள் நிறுத்த ரேக்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் அருகில் நகர பேருந்துகளும் அமைக்கப்படும். தீப்பிடிக்காத கூரையினால் மேற்கூரை அமைக்கப்படுகிறது. முன்பதிவு அலுவலகம், குடிநீர் வசதி, உணவு விடுதி ஆகிய ஏற்பாடுகள் ஏற்படுத்தப்பட உள்ளது. பயனாளிகள் வசதிக்காக தொலைபேசிகள், பாதுகாப்பு பெட்டகங்கள், அறைகள் ஆகியவை அமைக்கப்படும். 163 கடைகள், கழிப்பிட வசதிகள், டூவீலர் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைப்பட உள்ளது. பேருந்து நிலையத்தில் வந்து செல்லும் நேரம் குறித்தும் ஒலிபெருக்கியில் தெரிவிக்க அதற்கு தேவையான உபகரணங்கள் பொருத்துவதற்கான பேருந்துகள் வந்து செல்லும் நேரம் குறித்தும் அட்டவணையும் அதற்கு அமைக்கப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையம் அனைத்து அடிப்படை வசதிகளும் உலகத்தரம் வாய்ந்த வகையில் அமைக்கப்பட உள்ளது. புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிக்கான டெண்டர் விரைவில் விடப்பட்டது. டெண்டர் எடுக்கப்பட்டதில் இருந்து 2 ஆண்டுகள் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும். பணிகள் நடக்கும் பகுதியை தவிர்த்து மீதமுள்ள இடத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் விரைவில் செயல்படுத்தப்படும். அதற்கான ஆயத்த பணிகள் நடந்து வருகிறது. இவ்வாறு அதிகாரிகள் தெரிவித்தனர்.